வணக்கம் மாணவர்களே, மூன்றாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னவர் யாரு தெரியும்ல? வருங்கால இந்தியா இளைஞர்கள் கையில் அப்படின்னு சொன்னது யாரு? நம்ம ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவரை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாமா? அவரோட ஃபுல் நேம் ஏபிஜே சொல்கிறோம்ல, ஆவுல் பக்கீர் ஜைனுலாபுதீன் அப்படின்றதான் அவரோட முழு பெயர். அவர் வந்து ராமேஸ்வரம் மாவட்டத்தில் பிறந்தார். பிறந்த தேதி 15/10/1931. இறந்தது அவர் இந்த உலகத்தை விட்டு போன அந்த நாள் 27/7/2015. இவரை பற்றி உங்களுக்கு தெரியும், பத்மபூஷன், பத்மவிபூஷன், பாரத் ரத்னா அப்படின்னு பல விருதுகளை வாங்கினவர். குழந்தைங்கக்கிட்ட அவ்வளோ அன்பாக இருப்பாராம், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாராம். இவர் வந்து நிறைய, அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அந்த படிப்பை தான் படிச்சிருக்காரு. ஓகேங்களா? இவர் நம்ம நாட்டோட 11வது குடியரசு தலைவர். சரி, அவரோட ஒரு சின்ன பாடல் பார்க்கலாமா? அது மட்டும் இல்லை, அவர் எழுதின அக்னி சிறகுகள் அப்படிங்கிற புக்கை எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் படித்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குமா. அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்கலாமா? ஏழையாய் பிறந்தவன், களத்தில் சிறந்தவன், விண்கலத்தின் நாயகன், குடியரசை ஆண்டவன். இந்த பெருமைக்குரியவர் யாரு? நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஆ, ஏழையாக பிறந்த அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு இதில் தான், ஒரு குடும்பத்தில் தான் பிறந்திருக்கார். ரொம்ப ஏழை குடும்பம், அந்த குடும்பத்தில் தான் வந்து அவர் வந்து பிறந்திருக்கார். களத்தில் சிறந்தவன், விண்கலத்தில் சிறந்தவர், நிறைய ஏவுகணைகளெல்லாம் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு, விண்வெளிக்கு விட்டுருக்காரு. விண்கலத்தின் நாயகன், அவர் தான் இந்த விண்கலத்தோட நாயகன். எளிமைய குடியரசை ஆண்டவன், குடியரசு தலைவராக இருந்தவன், எளிமையாய் வாழ்ந்தவன், எந்த ஒரு ஆடம்பரம் பகட்டு இல்லாமல் வாழ்ந்தவர். அவர்கிட்ட அவர் குடியரசு தலைவர் அப்படிங்கிறதுக்காக அவர் பெரிய வந்து ஆடம்பரம்லாம் அவர் பண்ணிக்கிட்டது கிடையாது, அவ்வளோ ரொம்ப எளிமையாக இருந்தவர். தமிழுக்கு பெருமை சேர்த்தவன், கண்டிப்பாக அவர் இந்த மண்ணில் பிறந்ததுனால இந்த மண்ணுக்கு மட்டும் இல்லை நமக்கும் சேர்த்து பெருமை தான் இல்லையா? தமிழ்நாய் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்தவன். ஐயா வந்து தமிழ் தான், அவர் வந்து முஸ்லீம் இருந்தாலும் தமிழ் தான் பேசுவார். ஸோ நிறைய லாங்குவேஜஸ் அவருக்கு தெரியும். தமிழ்நாய் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்தவர் அவர் தான். உள்ளூரிலேயே தமிழ் மறந்தவரிடையே, கண்டிப்பாக எல்லோரும் இப்போ மெட்ரிகுலேஷனில் படித்து இங்கிலீஷில் தான் பேசணும், இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஊர்லேயே தமிழை மறந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. உலக அரங்குகளில் தமிழ் பேசியவர் இவர். ஸோ எல்லா இடத்துலையுமே அவர் தமிழ் பேசுவாராம். சிங்கப்பூர், ஜப்பான், எங்கே போனாலுமே அவர் நிறைய இடத்த சுற்றி பார்த்துருக்கார். சுற்றி பார்த்துருக்கிறதுன்றது ப்ரொஃபஷனலாக அவர் நிறைய விஷயங்கள் இதுக்கு போயிருக்கார். தாய்மொழி வழி கல்வியின் பெருமைக்கு வாழ்ந்து காட்டிய உதாரணம் இவர் தான். கண்டிப்பாக தாய்மொழியில் படித்தா நல்ல சிறப்பு அப்படின்றத சொல்லி கொடுத்தது இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்திற்கும் மேலே பாரத தாயின் தவப்புதல்வன், பாரத தாயே தவமா தவமிருந்து பெத்த குழந்த இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஐயா காட்டின அந்த பாதையில் குழந்தைகளாகிய நீங்கள் அந்த பாதையில் போய் மேலே மேலே முன்னேறணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. என்னோட மனசை மட்டும் இல்லை, ஒரு ஒரு அப்பா அம்மா ஒரு ஒரு ஆசிரியரோட ஆசை வந்து அதுதான். நான் மட்டும் கிடையாது, எல்லா ஆசிரியர்களோட ஆசையும் எல்லா பெற்றோர்களோட ஆசையும் அதுதான். இவரோட புக்ஸை டைம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய எடுத்து படிங்க, அவரோட கோட்ஸ் நிறைய எடுத்து படிங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும்.
அதன்படி வாழ்க்கையில் நடந்துக்கணும். படிக்கிறத மட்டும் கூடாது, அதைப்படி வாழ்க்கையில் நடந்துக்கணும். சரி, ஒரு தடவை இந்த பாடலை பார்க்கலாமா? இது இதில் வந்து ரெண்டு பேராகிராஃப் மனப்பாட பகுதி. சரியா? ஏழையாய் பிறந்தவன், களத்தில் சிறந்தவன், விண்கலத்தின் நாயகன், குடியரசை ஆண்டவன், எளிமையாய் வாழ்ந்தவன், தமிழுக்கு பெருமை சேர்த்தவன், தமிழனாய் தமிழ் நாட்டிற்கும் பெருமை சேர்த்தவன், உள்ளூரிலேயே தமிழ் மறந்தவரிடையே தமிழ் அரங்குகளில் உலக அரங்குகளில் தமிழ் பேசியவர் இவர். தாய்மொழி வழி கல்வியின் பெருமைக்கு வாழ்ந்து காட்டிய உதாரணம் இவர்தான். ஓகே, இது மனப்பாட பகுதியுமா? கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா? நன்றிம்மா.